திமுகவின் பொக்கிஷத்தில் கை வைக்கும் விஜய். பயந்து திமுக செய்த காரியம். அனைவரது எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியை அறிமுகம் செய்தார். கொடியில் சிவப்பு மஞ்சள் நிறங்களுடன் பச்சை நீல நிறங்கள் தீட்டப்பட்டு இரு யானைகள் நடுவில் வாகை பூ என பார்த்து கொடியை வடிவமைத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த கொடி அறிமுகமானது முதல் அதிலும் பல சர்ச்சைகள் எழுந்துள்ளது. அதாவது, இந்த கொடி ஸ்பெயின் நாட்டின் கொடி போல் இருப்பதாகவும் யானை ஆப்பிரிக்க யானை போல் பிரம்மாண்டமாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில், தளபதி என்ன, தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய போகிறாரா இல்லை சர்வதேச அரசியல் செய்ய போகிறாரா என கேலிக்கு பஞ்சமில்லாமல் ஆகிவிட்டது. மேலும் கொடியில் இருக்கும் வாகைப்பூ அது வாகைப்பூ மாதிரியே தெரியவில்லை என்று பேச்சும் இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக அறிமுகமான கொடி அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாலும் பொது தளத்தில் பலத்த விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. மேலும் சாதாரண ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூட அரசியல் பேசும் விஜய் கட்சியை தொடங்கிவிட்டார், கொடியை கூட அறிமுகம் செய்துவிட்டார். ஆனால் அந்த மேடையில் தைரியமாக ஏன் அவர் எந்த நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை? இன்னும் எதற்காக பயப்படுகிறார்? கோட்படம் நல்லபடியாக வெளியாக வேண்டும், அதனால் எதுவும் வாய் கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று பயந்து கொண்டு இருக்கிறாரா என அவரது ரசிகர்களே சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சியை எடுத்து செல்லும் வேளையில் அவர் எந்த வாக்குகளை குறிவைக்கிறார், எதை வைத்து அரசியல் செய்ய போகிறார் என்ற கேள்விகளுக்கு நாளுக்கு நாள் அவரது கட்சி குறித்து வெளியாகும் அறிவிப்புகளில் விடைகள் இருந்து வருகிறது. அதாவது, இன்று அவர் வெளியிட்ட கட்சி கொடி பாடலில் ஒரு பிரேமில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா இருவருக்கு மத்தியில் விஜய் இருப்பது போன்று இருக்கிறது. ஏற்கனவே அவர் சிஏஏ எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தவர் என்பதால் நிச்சயமாக திமுகவின் கருவூலமாக இருக்கும் சிறுபான்மையினரின் வாக்கை தான் விஜய் குறிவைக்கிறார் என்ற பேச்சு பரவலாக இருந்து வருகிறது. தற்போது மேலும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார் விஜய். அதாவது, நேற்று நடைபெற்ற விழாவில் விஜயின் பெற்றோர்களான எஸ்ஏ சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் இரண்டாவது வரிசையில் அமர வைக்கப்பட்டார்கள். முதல் வரிசையில் விஜயுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், மேலும் கொள்கை பரப்பு இணை செயலாளராக தாகிரா என்ற இஸ்லாமிய பெண்மணி புர்கா அணிந்து அமர்ந்திருந்ததை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. கட்சியின் உயர்மட்ட பொறுப்பில் அவர் வகிப்பதாக தெரிகிறது. மேலும் அந்த பொறுப்பும் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதால் கட்சி மேடைகள், நேர்காணல்கள், ஊடக விவாதங்களில் அவர்தான் பிரதானமாக கலந்து கொள்ளப் போவதாக தெரிகிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் சிறுபான்மையினருக்கு விஜய் முக்கியத்துவம் தருகிறார், அதிலும் பெண்களுக்கு தருகிறார் என்ற பிம்பம் உருவாகும். அது திமுகவின் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் விரிசலை நிகழ்த்த காலம் எடுக்காது. விரைவில் 2026 தேர்தலிலேயே அது பிரதிபலிக்க தொடங்கிவிடும். அதனால்தான் விஜயின் வருகையை தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளிடையே திமுக தான் அதிக வருத்தத்தோடு பார்த்து வருகிறது. இணையத்திலும் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு எதிராக நரேட்டிவ்களையும் செய்து வருகிறது. அதிலும் விஜய் மீது உள்ள பயத்தின் உச்சபட்ச வெளிப்பாடாக நேற்று விஜய் கொடியை அறிமுகம் செய்துவிட்டு மேடைக்கு ஏறி பேசும் தருணத்தை அனைத்து தொலைக்காட்சிகளும் அதை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நேரலையை பிரேக் செய்து பிரேக்கிங் செய்தியாக தமிழக அமைச்சரவை மாற்றம், இன்று மாலை அறிவிப்பு வெளியாக கூடும் என்ற ஒரு செய்தி 3-4 நிமிடங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது. அதன்பின் மீண்டும் விஜயின் பேச்சு ஒளிபரப்பானது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அமைச்சரவை மாற்றம் குறித்து அப்படியெல்லாம் இல்லை என்பது போல் முதல்வர் விளக்கம் கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் பேசும் நேரலையை பிரேக் செய்து ஒரு செய்தியை ஒளிபரப்ப வேண்டும், இது வேண்டும் என்றே செய்யப்பட்டதுதான் என விஜய் ஆதரவாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.